இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலஹு வ மன் யுத்லில் ஃபலா ஹாதியலஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு وأشهد أن سيدنا محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அவனது சலாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர் தோழர்கள் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் இந்த மஸ்ஜிதில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அன்பாத இஸ்லாமிய உறவுகளே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நம்மீது கொண்டிருக்கக்கூடிய ஒரு அருள்தான். அல்லாஹு தஆலா அவனுக்கு மாறு செய்யக்கூடியவர்களை, பாவங்கள் செய்யக்கூடியவர்களை, பாவம் அதேபோன்று தவறுகள் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே மனம் வருந்தி பாவ மன்னிப்பு கேட்டால், தௌபா இஸ்திகபார் செய்தால் அல்லாஹு தஆலா அந்த அடியார்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான். அன்புக்குரியவர்களே, நாம் அல் குர்ஆனிலே அல்லாஹ்வுடைய பல பெயர்களை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா அவனுடைய குர்ஆனில் மின் அஸ்மா இல் ஹுஸ்னா அவனுடைய அழகான பல பெயர்களை நமக்கு சொல்கிறான். அப்படி அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய பெயர்களில் ஒன்றுதான் அல் கஃபூர் என்று சொல்லக்கூடிய பெயர். அதேபோன்று அத் தவ்வாப் என்று சொல்லக்கூடிய பெயர், அது மாதிரி அல் கஃபார் என்று சொல்லக்கூடிய பெயர். இதனுடைய பொருளை கருத்தை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், கஃபூருன் அல் கஃபூர் மிக்க மன்னிப்பாளன், அடியார்களுடைய பாவங்களை அதிகம் அதிகமாக மன்னிக்கக்கூடியவன். அதே அத் தௌவாப் அல்லது தௌவாபுன் என்று சொன்னால் அதுவும் அதே கருத்துதான், அடியார்கள் செய்யக்கூடிய பாவங்களை மன்னிக்கக்கூடியவன். கஃபார் என்று சொன்னாலும் அதே கருத்தை கொண்டது. அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா பல இடங்களிலே இப்படி சொல்கிறான். அல் கஃபூர் என்று சொல்லக்கூடிய வார்த்தை அல் குர்ஆனில் இன்னஹு ஹுவல் கஃபூர் அர் ரஹீம் 90க்கும் மேற்பட்ட இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 91 இடங்களில் அல் கஃபூர் என்று சொல்லக்கூடிய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நாம் அத் தௌவாப் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை பார்ப்போம் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா 11 இடங்களிலே தௌவாபுன் என்ற அந்த வார்த்தையை சொல்கிறான். அதேபோன்று அல் கஃபார் என்று சொல்லக்கூடிய வார்த்தை 5 இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அன்புக்குரியவர்கள், அல்லாஹு தஆலா நமக்கு என்ன சொல்ல வருகிறான்? அடியார்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தால், பாவங்கள் செய்தால், தவறுகள் இழைத்தால், அவர்கள் அல்லாஹ்விடத்திலே மனம் வருந்தி அந்த பாவங்களுக்காக வேண்டி, அந்த தவறுகளுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா மன்னிக்க காத்து கொண்டிருக்கிறான். அன்புக்குரியவர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் எடுத்துக்கொண்டால் நாம் செய்த பாவங்களுக்கு நாம் அல்லாஹ்விடத்திலே நாங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டு வருகிறோம். நாம் சில பிற மதங்களை பார்த்தோம் என்று சொன்னால், அவர்கள் வருடத்திலே ஒரு குறிப்பிட்ட ஒரு தினத்தை வைத்து என்ன செய்வார்கள், அவர்களுடைய வணக்கஸ்தலங்களுக்கு சென்று அங்கிருக்கக்கூடிய முக்கியமான அவர்களுடைய மத குருவிடத்திலே அவர்கள் என்ன செய்வாங்க, பாவ மன்னிப்பு கேட்பார்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு அறிஞர்
ஐரோப்பிய நாடுகளிலே நடந்த ஒரு நிகழ்வை சொல்கிறார். என்னென்னு சொன்னால், ஒரு கிறிஸ்தவ ஃபாதர், அதாவது ஒரு ட்ரெயினில் வந்து பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு வெள்ளிக்கிழமை தினம், அவருடைய பெரிய வெள்ளிக்கிழமை என்று சொல்வார்களே, அந்த தினத்திலே அவர் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார். எதற்காக வேண்டி? அந்த அவர் செல்லக்கூடிய வணக்கஸ்தலம், அந்த சேர்ச், அதிலே வரக்கூடிய மக்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்குவதற்காக வேண்டி அவர் சென்று கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலே ஒரு சிறியவர் என்ன செய்கிறார், ஒரு சிறுவன் இஸ்லாம் சம்பந்தப்பட்ட ஒரு ஹேண்ட் பில்லை என்ன செய்கிறார், அந்த ட்ரெயினில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர் வழங்கி கொண்டிருக்கிறார். அதிலே அந்த ஹேண்ட் பில்லை வந்து பாவ மன்னிப்பு சம்பந்தமாக எழுதப்பட்டிருக்கிறது. சுருக்கமாக தலைப்பு எப்படின்னு சொன்னால், நீங்கள் இறைவனத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள், அல்லாஹு தாலா உங்களுடைய பாவங்களை மன்னிக்க தயாராக இருக்கிறான் என்ற வாசகம் தலைப்பாக இடப்பட்டிருக்கிறது. அதேபோன்று தௌபா இஸ்திக்பாருடைய சில வசனங்களும் எழுதப்பட்டிருக்கிறது அந்த ஹேண்ட் பில்லில் வந்து. அதேபோன்று சூரத்துல் இஹ்லாஸும் பொருளுடன் எழுதப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அப்போ அந்த சிறுவர் ட்ரெயினில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஹேண்ட் பில்லை கொடுத்துட்டாரு. இப்போ இந்த மதகுரு கிறிஸ்தவ ஃபாதருக்கு வந்து எப்படியாவது அந்த ஹேண்ட் பில்லை வந்து என்ன செய்யணும், எடுத்து படிக்க வேண்டும். அதே போன்ற ட்ரெயினில் வாகனங்கள் என்ன செய்ய மாட்டாங்க, யாரும் மதகுருமார்களுக்கு வழங்க மாட்டார்கள், அவர்களும் என்ன செய்ய மாட்டாங்க, எடுத்து படிக்க மாட்டாங்க. அப்படி எடுத்து படித்தேன்னு சொன்னால் மக்கள் எங்களை தவறாக நினைப்பார்கள். இவருக்கு ஒரு ஆசை, எப்படி சரி அந்த ஹேண்ட் பில்லை வந்து என்ன செய்யணும், எடுத்து படிக்க வேண்டும். எப்படியோ அதை என்ன செய்கிறாரு, அந்த ஃபாதர் எடுத்து வாசிக்க தொடங்குகிறார். அதில் தலைப்பு போடப்பட்டிருக்கிறது, இறைவிடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள், அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பு கேளுங்கள், அல்லாஹு தாலா இறைவன் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க தயாராக உள்ளான். அதேவன் குல் சூரா இஹ்லாஸ் எழுதப்பட்டிருக்கிறது. குல் ஹுவல்லாஹு அஹத், உங்களுக்கு அதனுடைய கருத்து தெரியும். அல்லாஹ் என்பவன் ஒருவன், அல்லாஹு சமத், அவனுக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது, லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். இறுதியாக எழுதப்பட்டிருக்கிறது, இந்த பண்புகளை கொண்ட இறைவனிடத்திலே மாத்திரம்தான் நீங்கள் தௌபா செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற அந்த வாசகம் எழுதப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இவர் பிரயாணம் முடிக்கும் வரைக்கும் இவருடைய மனதிலே உறுதி கொண்டே இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரிடமும் மக்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்கி கொண்டிருக்கிறோம். உண்மையில் பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் இறைவன் தான், ஒரு இறைவனாகத்தான் இருக்க முடியும். ஒவ்வொரு வணக்கஸ்தங்களிலே மதகுருமார்கள் பாவ மன்னிப்பு வழங்குகிறார்கள், எனவே அவர்களுடைய பாவங்களை யார் மன்னிப்பது? இப்படியெல்லாம் பல கேள்விகள் அவருடைய உள்ளத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறது. அவர் அவருடைய வணக்கஸ்தலத்தை அடைகிறார், மக்கள் கூட்டமாக இருக்கிறார்கள். இப்பொழுது அவர்களுக்கு உபதேசம் செய்துவிட்டு அவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக இவர் பாவ மன்னிப்பு வழங்க வேண்டும், அது அவருடைய வழக்கம். இவர் மக்களுக்கு உபதேசம் செய்துவிட்டார், இறுதியாக மக்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம் வருகிறது. இவருக்கு அந்த வார்த்தையை சொல்ல முடியாது, சொல்ல முயற்சிக்கிறார், முயற்சிக்கிறார், முயற்சி செய்கிறார். அந்த உங்களுக்கு நான் பாவ மன்னிப்பு வழங்கிவிட்டேன் என்ற அந்த வார்த்தை இவருக்கு வரவில்லை. உடனடியாக அந்த இடத்திலிருந்து அவர் ஓடி சென்று விடுகிறார், அவருடைய அந்த அறைக்கு சென்று அழுகிறார். அல்லாஹு தாலா அந்த வாசகங்களின் மூலமாக, சூரா இஹ்லாஸுடைய அந்த அத்தியாயத்தின் மூலமாக அல்லாஹுத்தினுடைய உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திவிட்டான். சில நாட்களில் என்ன செய்கிறார், இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அன்புக்குரியவர்களே, இவருடைய உள்ளத்திலே என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியது என்றால், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள், அல்லாஹு தாலா உங்களுடைய பாவங்களை மன்னிக்க தயாராக இருந்து கொண்டிருக்கிறான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது சொல்கிறார்கள், ஹதீஸுல் குதுசியிலே அல்லாஹு தாலா கூறுவதாக சொல்கிறார்கள், அல்லாஹு தாலா என்னுடைய அடியார்களே என்று அழைத்து சொல்கிறான், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, இன்னக்கும் துஃதிஊன பில்லைலி வன்னஹார், நீங்கள் இரவிலும் பகலிலும் பாவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள், இரவு பகலாக நீங்கள் பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள், வஅனல்லதி அஃபிருத்துனூப, நான் உங்களுடைய பாவங்களை மன்னித்து கொண்டே இருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான்.
வலா உபாலி, நான் பொருட்படுத்த மாட்டேன். நான் உங்களுடைய பாவங்களை மன்னித்து விட்டால் அதன் பின்னால் அந்த பாவங்களை பற்றி நான் பொருட்படுத்த மாட்டேன். அல்லாஹு தஆலா சொல்கிறான், நீங்கள் இரவு பகலாக பாவங்கள் செய்து கொண்டே இருக்கிறீர்கள், உங்களுடைய பாவங்களை நான் மன்னித்து கொண்டே இருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா கூறுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, யாரும் சொல்ல முடியாது நாம் பாவமற்றவர்கள், நாங்கள் பாவங்களை விட்டும் தூரமானவர்கள், நாங்கள் பாவங்களை விட்டும் தூரமான பரிசுத்தமானவர்கள் என்று யாரும் யாரை புகழ்ந்து சொல்ல முடியாது, பரிசுத்தப்படுத்த முடியாது. ஏன்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், குல்லு பனி ஆதம ஹத்தாஉன், ஆதமுடைய மக்கள் அனைவரும் தவறு செய்யக்கூடியவர்கள், ஆதமுடைய மக்கள் அனைவரும் பாவம் செய்யக்கூடியவர்கள். அல்லாஹ், அதாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல் என்ற வார்த்தையை சொல்கிறார்கள், அனைவரும், இதில் யாரும் விதிவிலக்கானவர்கள் அல்ல, மனிதர்களில் யாரும் விதிவிலக்கானவர்கள் அல்ல. வஹைருல் ஹத்தாயின், பாவம் செய்யக்கூடியவர்களும் மிகவும் சிறந்தவர்கள் அத்தவாபூன், பாவம் மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள். அல்லாஹ்விடத்திலே பாவம் மன்னிப்பு கேட்டு அந்த பாவத்திலிருந்து விடுபடக்கூடியவர்கள் தான் பாவங்கள் செய்தவர்கள் மிகவும் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, எனவே மனிதன் பாவம் செய்யக்கூடியவன், அல்லாஹு தஆலா மனிதனை பாவம் செய்யக்கூடிய அந்த தோட்டத்திலே தான் அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறான். அப்படியான நிலைமையிலே தான் அல்லாஹு தஆலா அவனை படைத்திருக்கிறான். அதனால் தான் அல்லாஹு தஆலா அவன் மன்னிப்பாளன், பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் என்ற பெயரை, அந்த பண்பை அவனுக்கு வைத்திருக்கிறான். அன்புக்குரியவர்களே, எனவே நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக தௌபா செய்ய வேண்டும், இஸ்திகுபார் செய்ய வேண்டும். நாம் அரபியிலே பாவ மன்னிப்பு என்று சொன்னால், தௌபா என்று சொன்னாலும் பாவ மன்னிப்பு தான், இஸ்திகுபார் என்று சொன்னாலும் பாவ மன்னிப்பு தான். அதாவது தௌபா என்று சொன்னால், அறிஞர்கள் குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரத்தின் அடிப்படையில் அதற்கு பல ஷுரூத்துகளை, பல நிபந்தனைகளை வைத்திருக்கிறார்கள். ஒருவர் ஒரு பாவத்தை செய்துவிட்டால் என்ன செய்ய வேண்டும்? உடனடியாக தௌபா செய்து கொள்ள வேண்டும். அதாவது அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடும் பொழுது, வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷதன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும், ஒருவர் மானக்கேடான ஒரு காரியத்தை செய்துவிட்டால் அல்லது அவருக்கு அவர் தீங்கிழைத்து கொண்டால், அநியாயம் செய்து கொண்டால், தக்கருல்லாஹ, அவர் அல்லாவை நினைவு கூறுவார், நினைவு கூற வேண்டும், அல்லாஹ் நினைக்க வேண்டும். அதற்கு பின்னால் அல்லாஹ்விடத்திலே அவர் பாவ மன்னிப்பு தேடினால் அல்லாஹு தஆலா அவருடைய பாவங்களை மன்னிப்பான் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிக்கக்கூடியவர் யாரும் இல்லை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒருவர் ஒரு பாவத்தை செய்துவிட்டால், அது பெரும் பாவமாக இருக்கலாம் அல்லது சிறிய பாவங்களாக இருக்கலாம், உடனடியாக அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து கொள்ள வேண்டும். தௌபாவுக்குரிய சில நிபந்தனைகள் இருக்கிறது. முக்கியமாக அறிஞர்கள் 4 நிபந்தனைகளை சொல்கிறார்கள். அந்த நிபந்தனைகளுக்குட்பட்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய பாவங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து கொள்ள வேண்டும். அதிலே முதல் ஒரு நிபந்தனை தான், முதலாவது நாம் எந்த பாவங்களை செய்து கொண்டிருந்தோமோ அந்த பாவத்தை ஃபௌரன், உடனடியாக விட்டுவிட வேண்டும். அந்த பாவத்தை என்ன செஞ்சிடணும்? விட்டுவிட வேண்டும். ஒருவர் பொய் சொல்லக்கூடியவராக இருந்து வந்தார் அல்லது ஒரு பொய்யை சொல்லிவிட்டார் என்று சொன்னால் அவர் அந்த பாவத்தை உடனடியாக விட வேண்டும். அல்லது ஒருவர் மதுபானம் மறந்தக்கூடியவராக இருந்தார் அல்லது மதுபானம் மறந்து விட்டார் என்று சொன்னால் அது பெரும் பாவம். உடனடியாக அந்த பெரும் பாவத்தை அவர் விட்டுவிட வேண்டும். இது நம்முடைய தௌபா, பாவ மன்னிப்பு அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வதற்கு முதல் ஷரத், முதல் நிபந்தனையாக இருந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது, அன்புக்குரிய சகோதரர்களே, அந்நதம் என்றால் இவர் உள்ளத்தால் இவர் கவலைப்பட வேண்டும், அவர் செய்த பாவத்தை நினைத்து அவர் கவலைப்பட வேண்டும், மனம் வருந்த வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படியான கவலை இவருக்கு ஏற்பட வேண்டும். இது இரண்டாவது நிபந்தனையாக இருக்கிறது. மூன்றாவது, இவர் ஒரு உறுதி எடுக்க வேண்டும். என்னென்னு சொன்னால், நான் என்ன பாவங்களை செய்து கொண்டிருந்தேனோ அல்லது எந்த பாவத்தை செய்து விட்டேனோ அந்த பாவத்தின் பக்கம் நான் திரும்ப செல்ல மாட்டேன், அந்த பாவத்தை
நான் திரும்ப செய்ய மாட்டேன் என்ற அந்த உறுதியை எடுக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அதிகமானவர்கள் தவறிவிடுவது இதிலே தான். பாவங்கள் செய்யக்கூடியவர்கள் உடனடியாக ஒரு பாவத்தை விட்டுவிடுகிறார்கள், கவலையும் படுகிறார்கள், அதற்கு பின்னால் தௌபா செய்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு ஒரு உறுதி எடுக்க முடியாமல் இருக்கிறது என்ன, திரும்ப அந்த பாவத்தின் பக்கம் நான் மீள மாட்டேன் என்ற ஒரு உறுதியை அவர்களுக்கு எடுக்க முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, தௌபாவுடைய பிரதானமான முக்கியமான மூன்றாவது நிபந்தனை என்ன, நான் இதற்கு பின்னால் இந்த பாவத்தின் பக்கம் செல்ல மாட்டேன் என்ற உறுதியை அவர் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது பொதுவான மூன்று நிபந்தனைகள். அன்புக்குரியவர்களே, இதனுடன் சேர்த்து அறிஞர்கள் நான்காவதாக ஒரு ஷரத்தை சொல்கிறார்கள், ஒரு நிபந்தனையை சொல்கிறார்கள். என்ன தெரியுமா, அது ஹுகூகுல் இபாதுடன் சம்பந்தப்பட்டது, மனிதர்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையில் சம்பந்தப்பட்ட விஷயம் என்றால், ஒருவர் பிற ஒரு மனிதருக்கு தீங்கிழைத்திருந்தால், தவறு செய்திருந்தால், அதாவது ஏதாவது ஒரு விடயத்திலே அநியாயம் அநீதி இழைத்திருந்தால், அவர் என்ன செய்ய வேண்டும், அவரிடத்திலே மன்னிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும். உதாரணமாக வார்த்தைகளின் மூலமாக அவருக்கு ஏதாவது தவறு செய்திருந்தால் அவரிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும், அல்லது தன்னுடைய உறுப்புகளின் மூலமாக ஏதாவது தவறு இழைத்திருந்தால், அல்லது பொருளாதார ரீதியாக ஒரு அநீதி இழைத்திருந்தால் அவரிடத்திலே என்ன செய்ய வேண்டும், யாருக்கு இவர் தவறு செய்தாரோ அவரிடத்திலே இவர் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும். அவர் மன்னித்தால்தான் அல்லாஹு தாலா இவரை மன்னிப்பான். அன்புக்குரியவர்களே, எனவே ஒருவர் பெரும் பாவமோ அல்லது சிறிய பாவமோ செய்துவிட்டால் இந்த நான்கு நிபந்தனைகளையும் அவர் என்ன செய்ய வேண்டும், முதலில் நிறைவேற்ற வேண்டும். அதை அடிப்படையாக வைத்து என்ன செய்யணும், அல்லாவிடத்திலே தௌபா செய்ய வேண்டும். அன்புக்குரியவர்களே, அதே போன்று இது தௌபா இஸ்திகுபார் என்று சொன்னால், தொடராக நாம் அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாவிடத்திலே நாம் என்ன செய்யணும், இஸ்திகுபார் செய்து கொண்டே இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், தௌபாவை பொறுத்த மட்டிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு விடயங்களை சொல்கிறார்கள். இரண்டு விடயங்கள் ஏற்பட்டுவிட்டால் ஒரு அடியானுடைய தௌபாவுடைய வாசல் மூடப்படும் என்று சொல்கிறார்கள். அதற்கு பின்னால் அவன் தௌபா செய்ய முடியாது. அதிலே முதலாக சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்னல்லாஹ யக்புலு தௌபத்தல் அபதி மாலம் யுகர்கிர், அல்லாஹு தாலா ஒரு அடியானுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்கிறான் எதுவரைக்கும் அவனுடைய, அதாவது ரூஹ், அவனுடைய உயிர் தொண்டை குழியை அடையும் வரைக்கும். ஒரு மனிதன் சக்ராத்துடைய நேரத்தை அடைந்து மரண தருவாயை அடைந்து அவனுடைய ரூஹ் தொண்டை குழியில் வந்துவிட்டால் அதற்கு பின்னால் இன்னி துபுத்துல் ஆன், யாரெல்லாம் நான் உன்னிடத்திலே தௌபா செய்கிறேன், என்னுடைய பாவங்களை மன்னித்துவிடு என்று தௌபா செய்தால் அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதுவரைக்கும் தௌபாவுடைய வாசல் மஃப்தூஹ், அல்லாஹு தாலா திறந்து வைத்திருக்கிறான், அல்லாஹு தாலா மன்னிக்க காத்து கொண்டிருக்கிறான். எனவே ஒரு அடியா நினைக்கக்கூட அதுவரைக்கு நாம் செல்லக்கூடாது, கடைசி காலத்தில் நாம் தௌபா செய்து கொள்ளலாம் என்று அப்படி நினைக்கக்கூடாது. சில பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் தௌபா இஸ்திகுபார் அந்த பாவ மன்னிப்புக்கண்டே சில நேரங்களை ஒதுக்கி வச்சிருப்பார்கள். துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரங்களை நாம் சிறப்புப்படுத்தி கேட்க வேண்டும். ஆனால் சிலரை பார்த்தீங்கன்னு சொன்னால் வருஷத்துக்கு ஒரு முறை தான், என்றால் ரமதான் 27வது நாள் வரணும், அந்த நாளில் மட்டும்தான் தௌபா. அதிலும் என்ன கை செய்தம் என்று சொன்னால் கூட்டாக தௌபா செய்வார்கள். எல்லாரமாக கூட்டாக ஒருவர் தௌபா சொல்ல துவா கேட்க அடுத்தவர்கள் ஆமின் சொல்வார்கள். அன்புக்குரியவர்கள், இது உண்மையிலே தௌபா இல்லை. நாம் செய்த பாவங்களை நாங்கள் தான் அந்த வைத்திருக்கிறோம். எங்களுக்கும் பைனி வபைன ரப்பினா, எங்களுக்கும் எங்களோட ரப்புக்கும் இடையப்பட்டது, அது யாரும் அறிய மாட்டார்கள். ஒரு கணவன் செய்த பாவங்களை மனைவி கூட அறிய மாட்டாள், ஒரு மனைவி செய்த பாவங்களை கணவன் கூட அறிய மாட்டார்கள், பெற்றோர் செய்த பாவங்களை பிள்ளைகள் அறிய மாட்டார்கள், பிள்ளைகள் செய்த பாவங்களை பெற்றோர்கள் அறிய மாட்டார்கள். ஆனால் அனைவர்கள் செய்த பாவங்களை எங்களை எப்பொழுதும் கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறான். எனவே நாம் தான் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும். தனிமையில் அல்லாஹ்விடத்திலே மனம் வருந்து அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும். ரமதான் 27வது நாள் வரைக்கும் காத்திருக்கக்கூடாது. சில பேர் உம்ராவுக்கு போனால் தௌபா செய்து கொள்ளலாம், ஹோல்சலாக ஒட்டு மொத்தமாக தௌபா செய்து கொள்ளலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல. அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்கிறான்,
நான் ஆரம்பத்தில் ஓதி காட்டிய வசனம் அதுதான், வல்லதீன இதா ஃபஅலூ ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமூ அன்ஃபுஸஹும். ஒருவர் ஒரு மானக்கேடான விஷயத்தை செய்கிறார் அல்லது தங்களுக்கு அநியாயம் செய்து கொள்கிறார், பாவத்தை செய்கிறார், சும்மதக்கருல்லாஹ, உடனடியாக அல்லாவை நினைவு கூற வேண்டும், அதற்கு பின்னால் அவர் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். உடனடியாக பாவ மன்னிப்பு கேட்க வேண்டுமேன், ஒருவருடைய மரணம் எப்பொழுது வரும் என்று சொல்ல முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே ஒருவருடைய ரூஹ் அதாவது தொண்டை குழியை அடையும் வரைக்கும் அல்லாஹு தஆலா தௌபாவுடைய வாசலை திறந்து வைத்திருக்கிறான். இரண்டாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, அதாவது ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கிறான் எது வரைக்கும் என்று சொன்னால், ஹத்தா அதாவது சூரியன் மேற்கிருந்து உதயமாகும் வரைக்கும் அல்லாஹு தஆலா ஒரு அடியானுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்கிறான் என்று நபி அவங்க சொல்கிறாங்க. என்றால் மறுமை நாள் வரைக்கும், மறுமை நாள் வரைக்கும் அல்லாஹு தஆலா இந்த தௌபாவுடைய வாசலை திறந்து வைத்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே நாம் அனைவரும் பாவம் செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்விடத்திலே அதிகம் அதிகமாக தௌபா செய்து கொண்டே இருக்க வேண்டும். அடுத்ததாக நாம் இஸ்திகுபார் எடுத்தோம் என்று சொன்னால், இஸ்திகுபார் என்ற அந்த பாவ மன்னிப்பை நாம் அதிகப்படுத்த வேண்டும், ஒவ்வொரு நாளும் அதிகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க பாருங்க, அதாவது இன்னஹு லயுகானு அலா கல்பி, என்னுடைய உள்ளத்திலும் ஒரு கரை படிகிறதுன்னு சொல்கிறாங்க. என்னுடைய உள்ளத்திலும் நபியாக சொல்கிறாங்க ஒரு கரை படிகிறது. இன்னி லஅஸ்தகஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி ஃபில் யௌமி மிஅத்த மர்ரா, நான் ஒவ்வொரு நாளும், நபி அவங்க சொல்லத்தை பாருங்கள், நான் ஒவ்வொரு நாளும் தினமும் அல்லாவிடத்திலே 100 தடவைகள் இஸ்திகுஃபார் தௌபா செய்கிறேன் என்று சொல்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சுப்ஹானல்லாஹ், ஒவ்வொரு நாளும் நான் 100 தடவைகள் அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கிறேன் சொல்கிறாங்க. அப்துல்லாஹி உமர் ரதியல்லாஹு அன்ஹுமா சொல்கிறாங்க, நாம் அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸிலே நாம் அமர்ந்திருப்போம், அவருடைய மஜ்லிஸிலே நாம் அமர்ந்திருப்போம். நபி அவர்கள் ஒரே ஒரு மஜ்லிஸில் வந்து 100 தடவைகள் அல்லாவிடத்திலே இஸ்திகுபார் செய்வார்கள். நாம் எண்ணுவோம், நபி அவங்க இஸ்திகுபார் செய்கிறது நம்முடைய காதுக்கு கேட்கும். என்ன சொல்லுவாங்க, ரப்பி கஃபிர்லி வதுபு அலைய இன்னக அந்தல் கஃபூருர் ரஹீம், ரப்பி கஃபிர்லி, யால் என்னை மன்னிப்பாயாக, வதுபு அலைய, என்னை நீ மன்னிப்பாயா, என்னுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வாயாக, இன்னக அந்த தௌவாபுர் ரஹீம், நிச்சயமாக நீ தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், கருணையாளன். அன்புக்குரிய சகோதரர்களே, நிச்சயமாக அல்லாஹு தஆலா நாம் அந்த தௌபாவுடைய நிபந்தனைகளுக்கு உட்பட்டு மனம் வருந்தி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தால் அல்லாஹு தஆலா நம்முடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வான். எல்லாம் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. வ ஆஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியா இவல் முர்சலீன் நபீனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின் அம்மா பாத். அன்பார்ந்த சகோதரர்களே, சிலருக்கு சில கேள்விகள் வரலாம். என்னன்னு சொன்னால், நாம் எவ்வளவு பாவங்களை செய்திருக்கிறோம், நம்முடைய பாவங்களை கணக்கெடுத்தால் கணக்கெடுக்க முடியாது. சிலவர் அப்படி நினைக்கலாம், அல்லாஹ்வுக்கு அந்தளவு பாவங்கள் செய்திருப்போம், எங்களுடைய பாவங்களையும் அல்லாஹு தஆலா மன்னிப்பானா, எங்களுடைய பாவங்களையும் அல்லாஹு தஆலா மன்னிப்பானா என்ற கேள்வி ஏற்படலாம். சிலர் வயோதிப நிலையை அடைந்திருப்பார்கள், அவர்கள் தெரிஞ்ச காலத்திலிருந்து என்ன செஞ்சிருப்பாங்க, பாவங்கள் செய்து வந்திருப்பார்கள், இப்பொழுது தள்ளாடக்கூடிய வயதில் இருப்பார்கள். அவங்க நினைக்கலாம், அல்லாஹு தஆலா என்னுடைய பாவங்களையும் மன்னிப்பானா என்றால், அல்லாஹு தஆலா அதற்கும் நமக்கு அல் குர்ஆனிலே பதில் சொல்கிறான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுசிஹிம் லா தக்னதூ மின் ரஹ்மத்தில்லாஹ். பாருங்கள், அல்லாஹு தஆலா எந்தளவு இரக்கம் உள்ளவன். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அல்லாஹு தஆலா மன்னிக்கக்கூடியவன் என்ற அவனுடைய பெயரை சொல்லக்கூடிய இடங்களிலெல்லாம் இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம் என்று சொல்கிறான்.
அல்லாஹுத்தாலா மன்னிக்கக்கூடியவன், அல்லாஹுத்தாலா இரக்கமுள்ளவன். இன்னஹு ஹுவ தௌவாபுர் ரஹீம், அல்லாஹுத்தாலா உங்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், உங்களுடைய உங்கள் மீது கருணை உள்ளவன். ஒரு மனிதனுக்கு என்ன, அல்லாவை பற்றி நிராசை வந்துவிடக்கூடாது, அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட்டு மன செய்யக்கூடாது, அவன் நிராசை அடைந்து விடக்கூடாது. குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், யா இபாதி, அல்லாஹுத்தாலா என்னுடைய அடியார்களே என்று அழைக்கிறான். சுப்ஹானல்லாஹ், தனக்கு தன்னை அதாவது நன்மை செய்தவர்களை அல்லாஹுத்தாலா இபாதி என்று அழைக்கவில்லை. யார் அழைக்கிறான், பாவங்கள் செய்தவர்களை என்னுடைய அடியார்களே என்று அல்லாஹுத்தாலா அழைக்கிறான். சுப்ஹானல்லாஹ், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுசிஹிம், தங்களுக்கு தாங்களே அதாவது தீங்கிழைத்து கொண்டவர்கள் என்னுடைய அடியார்களே, லா தக்னதூ மிர் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில், அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய கருணையில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நம்பிக்கை இழந்து விட வேண்டாம். நீங்கள் எவ்வளவு பாவம் செய்திருக்கலாம், நீங்கள் வயோதிப்பு நிலையை அடைந்திருக்கலாம், அல்லாஹ்வின் அருளில் நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டாம். அல்லாஹ் அடுத்ததாக சொல்லக்கூடிய வார்த்தை தெரியுமா, இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அல்லாஹு தாலா அனைத்து பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவன். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தாலா எல்லா பாவங்களையும் மன்னிப்பான். யாருக்கும் சொல்ல முடியாது அல்லாஹு தாலா இந்த பாவத்தை மன்னிக்க மாட்டான், இந்த பாவத்தை மன்னிக்க மாட்டான். எதுவரைக்கும் ஒரு மனிதன் ஷிர்க் செய்திருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே அவன் மீண்டு தௌபா செய்தால் அவனுடைய அந்த ஷிர்க்கையும் மன்னிப்பான். பெரும்பாவங்கள் செய்திருந்தால் பெரும்பாவங்களை மன்னிப்பான். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, நிச்சயமாக அல்லாஹு தாலா அனைத்து பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவன். எனவே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நம்பிக்கை இருந்து விட வேண்டாம். அன்புக்குரியவர்களே, ஒரு தடவை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா கூட இருக்கிறார்கள். ஒரு மனிதர் வருகிறார், அந்த மனிதருடைய தோற்றம் எப்படின்னு சொன்னால், அவருடைய இரண்டு கண் புருவங்களும் நரைத்திருக்கிறது, வெள்ளையாக இருக்கிறது, அப்படியே அவருடைய வயோதிப நிலையினால் அது தொங்கிக் கொண்டிருக்கிறது. அந்தளவு தள்ளாடக்கூடிய வயதிலே வருகிறார், முதுமை அடைந்த நிலையிலே வருகிறார், அவருடைய முடியெல்லாம் நரைத்திருக்கிறது. வந்து அவர் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஒரு மனிதரை பற்றி என்ன நினைக்கிறீர்கள், அவருடைய வாழ்நாள் முழுக்க பாவங்களை மட்டும்தான் செய்திருக்கிறார். எந்த அளவுக்குன்னு சொன்னால், அவரை பற்றி தான் சொல்கிறார், லம் அத்ருக் ஹாஜத்தம் வலா தாஜான்னு சொல்கிறார், நான் என்னுடைய வாழ்நாளில் அதிகமாக பாவங்கள் செய்திருக்கிறேன், எந்த ஒரு பெரிய பாவத்தையும் நான் விட்டதில்லை அதையும் செய்திருக்கிறேன், எந்த ஒரு சிறிய பாவத்தையும் விட்டதில்லை அதையும் நான் செய்திருக்கிறேன், எனக்கு அல்லாஹ்வுடைய தௌபா இருக்கிறதா, அல்லாஹு தாலா என்னுடைய பாவங்களை மன்னிப்பானா என்று கேட்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரை பார்த்து கேட்கிறார்கள், அல் அஸ்லம்த, நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறீர்களா, நீங்கள் முஸ்லீமா என்று கேட்கிறார்கள். அவர் கலிமாவை சொல்கிறார், ஆம் நான் முஸ்லீம் தான், நான் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், நான் அல்லாவை உங்களையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் ஒரு முஸ்லீம் தான் என்று சொல்கிறார், ஆனால் என்னுடைய வாழ்நாள் அதிகமாக பாவம் செய்திருக்கிறேன், இப்பொழுது நான் வயோதிப நிலையை அடைந்திருக்கிறேன், எனக்கு தௌபா இருக்கிறதா யா ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள், என்ன சொன்னாங்க, அல்லாஹு தாலா உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். ஏன், அவர் மனம் வருந்தி கவலைப்பட்டு வந்து கேட்கிறார், அல்லாஹ்விடத்தை தௌபா செய்வதற்கு கேட்கிறார், அவர் திருந்தி விட்டார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹு தாலா உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான், நான் ஆதரவு வைக்கிறேன், அல்லாஹு தாலா நீங்கள் செய்த பாவங்களை எல்லாம் நன்மைகளாக ஆக்கிவிடுவான், நீங்கள் தூய தௌபாவாக உண்மையான தௌபாவாக அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து மீண்டால் நீங்கள் அதாவது இறந்த காலத்திலே சென்ற காலங்களிலே சென்ற செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹு தாலா நன்மைகளாக மாற்றிவிடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வயோதிப மனிதரை பார்த்து நம்பிக்கையுட்டு நம்பிக்கையான வார்த்தைகளை சொல்கிறார்கள். ஏன், நபி அவர்களுக்கு தெரியும், உண்மையில் அவர் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வதற்கு தான் வந்திருக்கிறார். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அவர் திரும்பி செல்லும் பொழுது என்னுடைய பாவங்களே எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அவர் நடக்கிறார், அவர் திரும்புகிறார் என்று சொல்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே நாம் அல்லாஹ்வுடைய அருளில் ரஹ்மத்தில் நம்பிக்கை இழக்கக்கூடாது.
நாம் யாரையும் நம்பிக்கைக்கு செய்துவிடவும் கூடாது. சில பேர் என்ன செய்வாங்க தெரியுமா, சில சகோதரர்களை பார்த்து சொல்லுவாங்க, நீங்கள் எவ்வளோ பாவங்கள் செஞ்சுக்கிறீங்க, உங்களோட பாவங்கள் அல்லாஹ்வுத்தால மன்னிக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. அன்புக்குரிய சகோதரர், அப்படி சொல்லக்கூடியவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுத்தால பாவங்கள் செய்தவர்களை மன்னித்து விடுவான், இவர்களுடைய இந்த வார்த்தையின் மூலமாக இவர்களை தண்டிப்பான். எனவே யாருக்கும் உரிமை கிடையாது அல்லாஹ்வுடைய மன்னிப்பிலே. அல்லாஹ்வுத்தால மன்னிக்க மாட்டான் என்பதற்கு யாருக்கும் சொல்ல முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே அதிகமாக அதாவது நன்மைகள் செய்வோம், பாவங்களை விட்டும் தூரமாகுவோம். நாம் என்னென்ன பாவங்கள் செய்திருக்கிறோம் என்று நமக்கு தெரியும். இனி அல்லாவிடத்திலே கண்ணீர் வடித்து மனம் வருந்தி இதற்கு பின்னால் யா அல்லா அந்த பாவங்களின் பக்கம் நான் திரும்ப மாட்டேன் என்ற உறுதியோடு அல்லாவிடத்தில் தௌபா இஸ்திக்பார் செய்வோம். எல்லாம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.